ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இது ஸ்கோடன். இது வந்து என்னோட கோவக்கா செடியோட ஹார்வெஸ்ட் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறோம். அந்த ஹார்வெஸ்ட் போவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ, நம்ம மோனிஷ் வந்து கோவக்காய் இலைகளை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டுருக்காரு. நமக்கு மோஸ்ட்லி ஃபோட்டோ எடுக்கிறதும் மோனிஷ் தான். எப்படி வளர்ந்துருக்குன்னு ஆக்சுவலி இது வந்து டான்சல்ஸ், அப்புறம் டான்சல்ஸ் இருக்கிறதுனா தொண்டை பிரச்சனைகள், அப்புறம் சளி. இனிமே நம்ம எதிர் ஸ்குவாடனில் வந்து எப்பயுமே மோனிஷ் தாங்க ஹார்வெஸ்ட் பண்ண போகிறாரு. இனிமேல் வந்து நல்லாவே மோனிஷ் ஹார்வெஸ்ட் பண்ணுறது பாருங்க. இது வந்து ஆக்சுவலி சங்குப்பூ செடி, அப்புறம் கோவக்காய், மல்லிகைப்பூ செடி எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று நல்லா படர்ந்து வந்துருச்சு. முல்லைப்பூ செடி, அப்புறம் தண்டங்கீரை வந்து ஆக்சுவலி நான் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு புதுசு போடணும். நோய் மாதிரி வந்து இலையெல்லாம் இப்போ வர்றதே இல்லை, அதனால் புதுசு ஒன்று போடணும். நான் என்னென்ன கீரையெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அடுத்த வீடியோ ஒன்று போடுறேன். அப்புறம் வெங்கி ஒன்று இது வந்து முதல்ல நான் வந்து வெயிலில் வச்சுருந்தேன். அப்போ வந்து ஆக்சுவலி சுத்தமாக க்ரோத்தே இல்லை இது. ஆனால் நல்லா படர்ந்துருச்சுங்க. ஏதோ இந்த இடத்துல தான் முதல்ல படர்ந்துருச்சு. அப்புறம் அது எல்லாத்தையுமே வெட்டி விட்டு தூக்கி இந்த இடத்துல எல்லாத்தையுமே வச்சாச்சு. இங்கே வச்சதுக்கப்புறம் தான் ஆக்சுவலி இலையெல்லாம் நல்லா பெருசு பெருசாக முளைச்சிருக்குது. அது வரைக்கும் சுத்தமாக முளைக்கவே இல்லை. நல்ல ஹெர்பல் யூஸுங்க. இது வந்து நான் ஆக்சுவலி முன்னாடியே சொல்லியிருந்தேன், இதோட இதில் வந்து நிறைய யூஸஸ் இருக்குதுன்னு. இது வந்து இன்றைக்கி எங்களுக்கு பிறந்த கோவக்காய் சட்னிக்கு போதுமானது. இது வந்து ஒரு மூணு நாலு பேர் இல்லைன்னா அஞ்சு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அண்ட் இது வந்து எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வைக்கணும். ஒரு செடி இருந்தாலே இது வந்து நல்லா ஹார்வெஸ்ட் கொடுக்கும். பயங்கரமான யூஸ் இதில் இருக்குது. அண்ட் கண்டிப்பாக இது எல்லாருமே உங்கள் வீட்டில் பிளான் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட அடுத்த தலைப்பில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் மை சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்யூ ஃபார் வியூவர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.